வணக்கண்ணர்களை தொலைக்காட்சியில் இந்த இயற்கை வழி விவசாயம் தொடர்பான பல்வேறுபட்ட சூற்றுமங்களை தந்திரங்களை நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இயற்கை வழி விவசாயத்திலே வெற்றி கொள்வதற்கான பல்வேறுபட்ட வழிமுறைகளை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த பத்திரக்கலவையிடல் தொடர்பான விடயங்களை இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு கூறி வருகின்றேன் பத்திரக்கலை இடுவதற்கு இதனை பயன்படுத்த முடியும் பத்திரக்கலை இடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பலவற்றை கூறியிருந்தேன் அதில் இன்னும் பல நன்மைகள் இருக்கின்றன உண்மையில் இந்த பத்திரக்கலவை இடல் என்பது உண்மையிலேயே பல்வேறுபட்ட நன்மையை தந்து கொண்டிருக்கிறது கலைகளினுடைய உருவாக்க நான் சொன்னேன் பத்திரக்கலவை என்பதற்கு நாங்கள் தாவரத்தினுடைய அடிப்பகுதியிலே இருக்கின்ற கலைகளையே பிடுங்கி பத்திரக்கலவையாக அதாவது மூடு படையாக தாவரத்தின் அடிப்பகுதியிலே பயன்படுத்தி கொள்ள என்று அவ்வாறு நாங்கள் பிடுங்குகின்ற போது அங்கே இயற்கையாக அதாவது வந்து கலை தானாகவே கலைகள் அழிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாக்கப்படுகின்றது என்பதோடு இன்னும் பல நன்மைகள் இருக்கின்ற சொன்னால் இங்கே அதாவது வந்து தா ஒரு தடை இன்னும் பல கலைகள் இந்த தாவரத்தினுடைய அடிப்பகுதியிலே முளைத்து வளர்வதற்கான தடையை இந்த பத்திரக்கலவை உருவாக்குகின்றது எனவே அவை தா அந்த தாவரத்தினுடைய அடிப்பகுதியிலே புதிய கலைகள் உருவாகி என்னும் பட்ட கலைகள் உருவாகி வளர்ந்து அதை முளைத்து வளர்ந்து தீமை செய்யாதவாறு ஒரு தடையை உருவாக்குகின்றது எனவே பத்திரக்கலவை இடுவதனுடைய இன்னும் ஒரு நோக்கம் தாவரத்தினுடைய அடிப்பகுதியிலே அதிகளவான கலைகள் தோன்றாதவாறு அதாவது தாவரத்திற்கு தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறுபட்ட நன்மைகளை அகத்துறிஞ்சிக்கொள்களில் பெற்றுக்கொள்கின்ற தாவரத்தோடு போட்டி கொள்ள போடுகின்ற கலைகளினுடைய உருவாக்கத்தை தடுக்கின்ற ஒரு செயலை இந்த பத்திரக்கலவை செய்கின்றது அங்கே தாவரத்துக்கு அதாவது நில நிலத்துக்கு மேலே பத்திரக்கலவை களைகள் முளைத்து வளர்வதற்கு ஒரு தடையாக போடப்படுகின்றது நாங்கள் படையாக ஒரு மூடு படையாக பத்திரக்கலவையை தாவரத்தின் அடிப்பகுதியிலே எடுகின்ற போது புதிய கலைகள் முளைத்து வளர்வது வருவது அங்கே தடுக்கப்படுகின்றது எனவே இந்த பத்திரக்கலவை என்பது கலைகளினுடைய உருவாக்கத்தை தாவரத்துக்கு தீமை செய்கின்ற பல்வேறுபட்ட வகையில் சூரிய ஒளிக்காக நீருக்காக நிலத்திலே இடுகின்ற பூசணைக்காக தாவரத்தினுடைய வளர்ச்சியை குன்ற செய்கின்ற அதே தாவரத்துக்கு தாவரத்தை பூத்து காப்பது தடுக்கின்ற அதே போல தாவரத்துக்கு பல்வேறுபட்ட நோய்களை தொற்ற செய்வதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த களைகளை முளைப்பதற்கும் வளர்ந்து பெருகுவதற்கும் இந்த பத்திரக்கலவை ஒரு தடையாக இருக்கின்றது எனவே பத்திர பத்திரக்கலவை இடல் என்பது பல்வேறுபட்ட நன்மைகளை உள்ளடக்கிய பத்திரக்கலவை என்பது பல்வேறுபட்ட நன்மைகளை உள்ளடக்கியது அந்த நன்மைகளைத்தான் நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே தொடர்ந்து வர நாட்களில் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதனூடாக இன்னும் பல விடயங்களை இந்த பத்திரக்கலவை இடுவதனூடாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி விட நன்றி வணக்கம்